ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவாக உலகத்தில் அமானுஷ்யம் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே பாப்புலராக தெரிஞ்ச விஷயம் தான். அமானுஷ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது சயின்ஸுக்கு சயின்ஸால் விவரிக்க முடியாத, இப்போ சாமியாக இருக்கட்டும் பேயாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையுமே சயின்ஸ் வந்து விவரிக்கலாம். ஆனால் நம்ம அது ரெண்டுத்தையுமே நம்புகிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அமானுஷ்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களை உலக நாடுகள் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுல பல மக்கள் வந்து இதை வந்து தனித்தனி பேரா சொல்றாங்க. அதாவது பேய், ஆவி, பூதம், இந்த மாதிரி பல பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. காட்டேரி இந்த மாதிரிலாம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது காட்டேரியை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். காட்டேரி எங்க இருந்து ஆரம்பிச்சு, அதாவது யாருக்கு இந்த மாதிரி வந்துச்சு, அவங்களை எப்படி பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, எப்படி இதை காட்டேரி தான் அப்படின்னு இது பண்ணாங்க, அப்படிலாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். செர்பியா அப்படின்ற ஒரு நாட்டில் கிசில் ஜோக்கோ அப்படின்ற ஒரு ஊருக்கு, அங்கே பீட்டர் மேக் ஜோபிக் அப்படின்ற ஒரு இருக்காரு. அவர் வந்து 1725 இறந்து போயிருந்தார். அவர் இறந்து போயினோன்னா அவங்க ஃபேமிலியெலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட ஒரு பையனும். அதுக்கப்புறம் அவர் இறந்து போய் ஒரு 3 கழித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் அவங்க ஒய்ஃபோட கனவுலையோ இல்லை அவங்களுக்கு நேர்லையோ தோணுன மாதிரி ஒரு அனுபவம். அது என்ன அப்படின்னா, அவர் வந்திருக்காரு, வந்து இந்த மாதிரி எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா, அவருக்கு வந்து அங்கே நடக்க முடியலையா, வெறும் காலோட ரொம்ப ஜில்லுன்னு இருக்கா, அதனால எனக்கு ஷூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை கேட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என்னடா இப்படிலாம் இருக்கே, இது நமக்கு உண்மையா என்னன்னு தெரியாமல் அவங்களே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருக்கல. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊர் மக்களுக்கும் இதெல்லாம் தெரிய வந்து, அவங்களுமே என்னடா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர்ல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போயிடுது. அடுத்து ஒரு 30 கழிச்சு அவங்களோட பையன்ட்ட வராரு. பையன்ட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த சாப்பாடு என்ன அப்படின்னா ரத்த சாப்பாடு, அதாவது எனக்கு ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையன் உடனே ரொம்ப பயந்து அவன் அங்கேருந்து ஓடி போயிடறான். என்னடா இப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடான். ஆனால் ஓடி போன பையன் திரும்ப வரல, அவன் இறந்துட்டான். இந்த பையன் இறந்தோன்னே அந்த ஊர் மக்களுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா மேக் ஜோவிக் வந்து அவரோட பையனையே கொண்டுட்டாரே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்க பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது நம்ம நாட்டு கல்ச்சர் படி, நம்ம நாட்டில் சில நாட்டில் இந்த மாதிரி கல்ச்சர் இருக்கு, அந்த கல்ச்சர் படி எரிச்சிடலாம் பாடியா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்படி எரிச்சிட்டா அந்த ஆன்மாவும் சேர்ந்து எரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதுல எரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்காக அவரை புதைச்சு 45 கழிச்சு, நான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது 45 ஆயிடுச்சு. அந்த 45 கழிச்சு அவங்க போய் அந்த கல்லறையில போய் எடுக்கிறாங்க. அந்த தோண்டும் போது அந்த சவப்பேட்டியை தொடர்ந்து பார்த்தா அவரோட பாடியில ஒரு சின்ன அழுகல் கூட இருக்குல்ல, அவர் எப்படியே ஃப்ரெஷ்ஷாக எப்படி போயிச்சாங்களோ அந்த மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து எப்பயுமே தெரியும் இறந்தவங்களுக்கு வந்து முடி நெகம் அப்படிலாம் வளரும் அப்படின்னு, அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே அதெல்லாம் வளர்ந்துருந்துச்சு அவங்க எடுத்து பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் காது வந்து பெருசாக, கொஞ்சம் பெருசாக வந்து வவ்வால் காது மாதிரி இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே இது வவ்வால் காது தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லு ரொம்ப நீண்டு வந்திருக்கு, அந்த பல்லுக்கிட்ட ரத்தம், அதாவது புது ரத்தம் மாதிரி இருக்குது. அவரோ அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது அவரோட ரத்தமே கிடையாது, இது ஏதோ வேற யாரோட ரத்தம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஊரில் ரொம்பவுமே பயந்து அந்த பணத்தை வந்து எரிச்சிடுறாங்க. எரிச்சதுக்கப்புறம் இவங்க எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சாலும் அந்த ஊரில் நிறைய டெத் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள ஒரு மனசுல இருந்து பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரிலாம் வச்சுதான் இவர் வந்து ரத்த காட்டரி அப்படின்னு முத முறையா எல்லாரும் சொல்றாங்க, பிரபலமா தெரிய ஆரம்பிக்குது. இது அங்க மட்டும் இல்லாம ஐரோப்பா அந்த மாதிரி சுத்தி இருக்க எல்லா நாடுக்குமே ரத்த காட்டரி அப்படிங்கிறது கொஞ்சம் பரபரப்பான விஷயமா ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப ரத்த காட்டரி அப்படிங்கிறதுக்கு சில இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது அவர் ஏன் ரத்த காட்டரி அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த சின்ன பையன்கிட்ட வந்து அவர் வந்து ரத்தம் கேட்டார்ல, அதனாலதான் ரத்த காட்டரி அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு பணத்துல ஒரு சின்ன பையனோட பாடியில வந்து அவங்களோட பல்லுக்கு சேராம இருக்கிறதுக்காக பாறாங்கல் இருந்திருக்கு.
அது எதுக்கு அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து ரத்த காட்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி கல் வச்சுட்டா அவங்க வந்து ரத்த காட்டியா மாற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து இந்த மாதிரி ரத்த காட்டியா ஆறாம இருக்கிறதுக்காக அந்த வாயில இது வச்சிருக்காங்க. அதுவுமே அவங்க வந்து அந்த கல்லறையில வந்து எல்லாருக்குமே எல்லாம் வைக்கல, ஒரு சில அவங்க யாருக்கெல்லாம் அவங்க தோணுதோ அவங்க எல்லாம் ரத்த காட்டியா மாறலாம் அப்படின்னு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப காக்கா எல்லாம் எச்சல் போடும் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அதுலயுமே அவங்க யாரெல்லாம் ரத்த காட்டுறீங்க நினைச்சு அந்த கல்லு வைக்கிறாங்களோ அவங்களோட அந்த கல்லறைக்கு மேல மட்டும்தான் அந்த மாதிரி காக்காவோட எச்சி தவளையோட எச்சி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இதனால அவங்க வந்து உண்மையாலுமே அதெல்லாம் ரத்த காட்டறியா மாறப்போகுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரத்த காட்டறி அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கணும்ல, அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். பொதுவாக காட்டேரி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பூண்டும் கிராம்பும் பிடிக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் அப்படின்னா, பூண்டு வந்து கொஞ்சம் சில ஸ்மெல் வரும், அதனால் வந்து சில பேத்துக்கு பிடிக்காது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இதெல்லாம் யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு வந்து காட்டேரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இறந்தவங்களுக்கு சில பேத்துக்கு வந்து வாய் மூடலை அப்படின்னா, இங்கே நம்ம நாட்டிலலாம் வந்து வெத்தலை பாக்க வச்சு கட்டுற மாதிரி அங்கே வந்து பூண்டும் கிராம்பு தான் வச்சு கட்டுறாங்களே. இந்த பூண்டு மேலே வெறுப்பு இருக்கிறதுக்கு காரணம் அலிம்ஃபோபியா அப்படின்ற நோய் தான். இது வந்து நியூரோசில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நோயினால தான் அவங்க வந்து பூண்டு வெறுக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அதை காட்டேரி அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அடுத்தது வந்து ராபிஸ் நோய் உள்ளவங்களுக்கு வந்து ரத்த காட்டேரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து நாய் வவால் இந்த மாதிரி கடிக்கிறதுனால அது உருவாகுது. அது அந்த நோயினால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து கையில் இருக்க சுருக்கங்கள் அதெல்லாம் குறைக்கிறதுனால நம்மளால வந்து அவ்வளோக்கா விரிச்சு இது பண்ண முடியாது. அதனால அவங்க எதா இருந்தாலுமே வாயில வாயை திறந்துதான் இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை நமக்கு பார்க்கும்போது கடிக்க வர மாதிரி அப்படி இருக்கிறதுனால அதையும் ஒரு ரத்த காட்டேரி அப்படின்னு சொல்லி இவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காட்டேரி வந்து கண்ணாடியில தெரியாது அப்படின்னு இருந்துச்சு. அதுவும் வேற ஒன்றும் கிடையாது, நோய் தான். அதோட பேரு கேட்டஃப்ரோபியா. இந்த நோய் வந்து பாதிக்கப்பட்டவங்க முக்காவாசி வந்து கண்ணாடி பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கண்ணாடியில தெரியறது நம்ம உருவம் கிடையாது, வேற ஒரு உருவம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதாவது அடிக்கடி கண்ணாடி பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நினைச்சுப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி தெரிய மாட்டேது. ஆனா இதை மற்ற மக்கள் பார்க்கும்போது அவனுக்கு வந்து காட்டேரி பாதிச்சிருக்கு, அதனாலதான் அவனுக்கு வந்து கண்ணாடி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நினைச்சுக்கிறது தான். அடுத்ததா இந்த ஈறுகள் சின்னதாகி பல் வந்து பெருசாகிறதுல ஒரு நோய் தான் ஹச்இடி அப்படின்னு சொல்ற நோய் தான் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முன்னாடி அவர் இறந்தப்ப பல்லு பெருசா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால இதை கண்டுபிடிச்சப்ப ஹச்இடி அப்படின்ற ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து சூரிய ஒளியில போகும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரும். அதனால அவங்க முக்காசி பகல்ல வரத்துக்கு விரும்ப மாட்டாங்க, இருட்டிலே தான் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குமே வந்து ரத்த காட்டேரி தான் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா காச நோய். அப்படி இருக்கவங்களை வந்து அவங்கள சில பேர் வந்து இருமலை கண்ட்ரோல் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து அந்த வாயில இருந்து சில ரத்த கசிவுகள் ரத்தம் வந்து கசிறதுனால அதுவுமே வந்து காட்டேரியோட ஒரு அறிகுறி தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, செத்து போன மேக்ஜோவேக் அப்படிங்கிறவருக்கு மலேரியா நோய் வந்து வந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்த கொஞ்ச நாள்லயே சுத்தி இருக்க நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்க பையனோட சேர்த்து. அப்படி இறந்த எல்லாருக்குமே அந்த நோய் தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, அவங்கள தூக்கிட்டு போகும்போது அந்த சடங்குகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்களே, அப்படி செய்யும் போது அவங்களுக்கும் அந்த நோய் தொற்றிருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் இப்ப நம்ம அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு காது பெருசா இருந்துச்சு, கொஞ்சம் பல்லெல்லாம் வளர்ந்துருச்சு, அதுல ரத்தம் வேற இருந்துச்சு, அதுவும் அவரோட ரத்தம் கிடையாது அப்படிலாம் சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கு. ஏன் அப்படின்னா, சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அது ரத்த காட்டேரி கிடையாது, அது மலேரியா நோய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலுமே நமக்கு அவங்க புதைச்சதை எடுத்ததுக்கு அப்புறம் சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, சோ இப்ப காட்டேரி இருக்கா இல்லையா நமக்கு கொஞ்சம் உறுத்தலாதான் இருக்கு. இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விஷயத்திலயுமே நிறைய விஷயம் நமக்கு முரண்பாடாதான் இருக்கு. அதனால கூட மக்கள் இன்னும் ஏத்துக்காம இருக்கலாம். இப்ப இன்னும் ரத்த காட்டேரியை பத்தி ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. அந்த ஆராய்ச்சிகள் முடிவுக்கு வரும்போது தான் நமக்கும் ரத்த காட்டேரி இருக்கா இல்லையான்ற ஒரு முடிவு தெரியும். நன்றி.